ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான மனமான வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 2 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், 3 கிலோ தனியா எடுத்திருக்கேன். இது எப்படி மெஷர்மெண்ட்னா, நீங்கள் 1 கிலோ மிளகாய்க்கு 1.5 கிலோ தனியா, இதுதான் மெஷர்மெண்ட்டு. இதை வந்து ஒரு 2 to 3 hours நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் இது நல்லா வெயிலில் காய வச்சு ஒரு ட்ரம்மில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன பொருள் சேர்க்கணுன்றத பார்க்கலாம். வெந்தயம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க, மிளகு ஒரு 150 கிராம், ஜீரகம் 150 கிராம், உளுத்தம் பருப்பு ஒரு 200 கிராம், தோரம்பருப்பு 200 கிராம், பச்சரிசி 200 கிராம். இது வந்து விரல் மஞ்சளில் வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பு இருந்தால் பரவாயில்ல, போட்டுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழல்லையே ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா செவந்துருச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ அதே மாதிரி மிளகை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுத்தாச்சு, இதையும் நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ ஜீரகத்தை போடுறேன். ஜீரகம் வறுத்தாச்சு, இப்போ இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ உளுந்த பருப்பு சேர்க்கிறேன். உளுத்தம் நல்லா செவந்துச்சு பாருங்க, இதையே மாத்திக்கலாம். இப்போ தோரம்பருப்பு போட்டுக்கலாம். தோரம்பருப்பு நல்லா செவந்துருச்சு, இப்போ இதையே நம்ம மாத்திடலாம். இப்போ வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா செவந்துச்சு, இப்போ இதையும் நம்ம தட்டில் கொட்டிடலாம். அது நல்லா ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த மிளகாயை சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம கருவேப்பிலையும் இப்போ இந்த மிளகாய் தனியாக கூட ஒன்றா சேர்த்துடலாம். இந்த மஞ்சளையும் இதில் போட்டுக்கலாம். சுக்கு 1/4 கிலோ இதில் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மிளகா தனியாக அரைக்கும் போது இந்த மாதிரி நல்லா ஆற அங்கேயே ஆற வச்சுட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது சூடாக நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும், அதனால் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு மிளகாய் தூள் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் ஈரம் படாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு சின்ன கண்டெய்னரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள். இந்த மிளகாய்த்தூள் வந்து உங்களுக்கு 3 to 4 months உங்களுக்கு வரும். நீங்கள் கடையில் பாக்கெட்டில் நீங்கள் அந்த மாதிரிலாம் வாங்குறத விட நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.